எனக்கு பிடிக்கல தெல படம். ரீசன் எனக்கு படம் பிடிக்கல அவ்வளவுதான், எனக்கு எதுவுமே பிடிக்கல. அந்த டைட்டில் வைக்காமலே இருந்துக்கலாம் தெல. அவங்க என்ன ஸ்டோரி சொல்ல விரும்புறாங்க தெரியல தெல. அந்த டைட்டிலுக்கான தகுதியால தெல படம் அந்த அளவுக்கு கேன. ஆமா தெல. ஓகே செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஒரே நிமிஷம். இந்த அப்ப நல்லா இல்ல தெல. ஓடுறேன் எப்பயோ தெரியும். என்ன சொல்ல விரும்புறாங்க படம் மூலமா தெரியல, எனக்கே புரியல படத்துல என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு. ஆமா கதை ஓரியன்ட் எதுவும் புரியல. புரியல பெண்கள் எப்படி வளர்க்கணும், பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், எப்படி வளர்க்கணும் என்னன்றது சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாப் நல்லா இருக்கு. ஆர்கே சுரேஷ் சாக்ஷன் நல்லா இருக்கு. போருங்களா எதாவது இல்ல நல்லா இருக்கு. எப்போ நல்லா இருக்கு. அதான் எப்படியோ அப்பா பசங்க எப்படி லவ் பண்ணுறாங்க, பொண்களை ஏமாத்துறது என்ன இது அந்த இது தான் நல்லா காமெடி. ஆ நல்லா இருக்கு. அரசியல்லாம் எதுவும் இல்லை, அரசியல் இதில் வரல. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆர்கே சுரேஷனாக பார்க்கலாம். அவர் வர சீன் மட்டும் தான் மாசாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. என்ன ஸ்டோரி சொல்ல விரும்புகிறாங்க? எல்லா நாடக கதலுக்கும் அதுதான், அதே ஒரு சேம் ஸ்டோரி தான். அதான் சொல்கிறேன்ல, சுரேஷனாக பார்க்கலாம் அவ்வளோதான். நண்பர் நடிச்சார்னு பார்க்க வந்தேன், படம் பார்த்தாச்சு, ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இந்தமாரிலாம் கதை எதுனா நாடு நாசமாக போகும். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான், உங்களுக்கு பார்க்கலாம். படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் என்ன சொல்ல விரும்புகிறாங்க? படம் முடியும் போது என்ன என்னது அந்த பெண்களை பற்றி தப்பாக இது பண்ணுறதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதை வந்து இது பண்ணி நல்லா க்யூராக அது அந்த ஊர் சைடில் என்ன நடக்குதோ அதை பக்காவாக க்ளீனாக காமிச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஆ அரசியல் இல்லை, ஜாதியை பற்றிலாம் வருது, நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். ஆ சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். படம் போர் அடிக்காமல் போகுது, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லோரும் நல்லா இருந்ததுங்க. எல்லாருமே இப்போ பார்க்கலாம். ஸோ ஜாதி மதம்லாம் இல்லை, ஜாதி எதிர்க்கிறவங்க இருந்தாங்க அப்படி கிடையாது. அவங்களையும் மனுஷர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லவ் சேர்த்து வைக்கிறவங்களும் இருக்காங்க, அதுக்காக போராடுறவங்களும் இருக்காங்கன்ற மாதிரி தான் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பர். லாஸ்ட்டு அதுவும் எண்டிங் சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்கே சுரேஷோட சாரோட ஃபைட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. காஸ்டிங் காஸ்ட்டை பற்றி ஏதாவது இல்லை, அந்த மாதிரி எனக்கு சொன்ன மாதிரி தான் தெரியும். மியூசிக் கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆ கண்டிப்பாக. அப்புறம் நல்லா இருக்கு ப்ரோ. என்ன விஷயம்? லவ் சப்ஜெக்ட் தான். அதுக்கப்புறம் மத ஒழிப்பு, லவ் சப்ஜெக்ட் தான் மேக்ஸிமம். மதுளிப்பு மற்ற நம்ம சமூக மக்கள் எப்படி அறியாமல் இருக்காங்க அதை நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகும். கதை என்ன ஓரியண்டடாக போகுது? பெண்களை பற்றி பேசுகிறாங்க? பெண்கள் இல்லை, பெண்கள் லவ் சப்ஜெக்ட் எல்லாமே கலந்து வருது. நம்மளோட இப்போது நம்மளை ஏமாற்றி நிறையா பண்ணிட்டுருக்கானுங்க இந்த கவர்மெண்ட் எல்லாம், அதுவும் வருது. ஸோ மதுவை ஒழிக்குன்னு சொல்லிட்டு சில நல்லா தான் இருக்குது படம். கிளைமேக்ஸ் அப்படின்னா கிளைமேக்ஸ் தார்மாரு வழக்கமாக பண்ணிட்டானுங்க. சுரேஷன் அவர் காடுவெட்டியாரே வந்து நடிச்சிருந்தாலும் இப்படி நடிச்சிருப்பாரான்னு தெரியல, செமையாக அடிச்சிருக்காரு. டைலாக் அவரோட டைலாக் ஒவ்வொரு டைலாக்குமே செதுக்கி வச்சிருக்காரு. படம் அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு சுரேஷனா. ஃபேமிலியோடய கண்டிப்பாக ஃபேமிலி கண்டென்ட் படம் தான், ஃபேமிலியோடையே பார்க்கலாம். தப்பான கண்டென்ட் எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லாயிருக்கு. ஏன்னா டைட்டில் மட்டும் உங்களுக்கு பார்த்து படத்தை யூகிக்க முடியாதுல, அது நல்லாயிருக்கு. ஒரு லவ் கான்செப்டும் நல்லாயிருக்கு. டேரக்டரும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு படத்தில்? நம்மளுக்கு வந்து லவ்வில் வந்து எந்த அளவுக்கு எமோஷன் இருக்குது அப்படின்றத வெளிக்காட்டியிருக்காங்க. அது வந்து அவங்களோட உயிர் போகிற அளவு கூட லவ்வில் போராட்டம் இருக்குன்றத நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா போராடிக்காமல் போகுது, நீட்டாக இருக்குது. நல்லா இருக்குப்பா, ஒரு வாடி பார்க்கலாம், நல்லா இருக்கும். மெயின் அந்த பெண்களை பற்றி, இளம் பெண்களை பற்றி, இந்த லவ் அதனால் அவங்க ரொம்ப ஏமாந்து போகிறாங்க. அதனால் அது வந்து நல்ல விஷயம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆர்கே சுரேஷ் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் அவருடைய பொசிஷன்ஸ் வந்து இன்னும் நிறையா இருந்திருக்கலாம், அதை வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இட்ஸ் குட். கிளைமேக்ஸ்லாம் நல்லா, கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நடுவில் அது விறுவிறுப்பாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இட்ஸ் குட். நல்லா தானே இருக்குது, பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருக்கும். ஹீரோட சீக்வன்ஸ் நல்லா இருக்குது, அது பிடிச்சிருக்கு. அது நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு, மியூசிக்ஸ் நல்லா இருக்கு. அந்த சில விஷயங்கள் எல்லாம் அந்த டைட்டில் சாங், தேவா சார் சாங் எல்லாம் சூப்பரா இருக்கு. அதெல்லாம் அப்புறம் எண்டில் அந்த ஒரு இது வரதெல்லாம் வந்து ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம், ஒன்றும் இது இல்லாம இல்லை. என்ன விஷயம்னா, பொண்ணை பெற்றவங்க பார்க்குற படம், பொண்ணுங்க புரிஞ்சிக்க வேண்டிய படம். சரியாக பார்த்து நம்ம எப்படி இருக்கணும்ன்ட்டு ஒரு கதையை எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு படம்.
போர்லாம் கிடையாது, போர் நல்ல படம் போர்லாம் கிடையாது, நல்லாயிருக்கு படம். செகண்ட் ஹாஃப் ஏதோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கா? அப்படிலாம் கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்தோட கதை தான் இதெல்லாம். ஒரு ஒரு வீட்டில் நடக்கிற கதையாக தான் படமும். அப்படிலாம் இது நம்ம கேஸ்டாக பார்க்கக்கூடாது. படம் கேஸ்டாக பார்த்தா கேஸ்டாக மாதிரி தெரியும், ஆனால் கேஸ்டாக பார்க்கக்கூடாது. ஃபேமிலி ஆமாம், ஒரு ஃபேமிலிக்குள்ளே நம்ம எப்படிலாம் இருக்கணும்ட்டு ஒரு இதுவாக இருக்குது. அவ்வளோ மியூசிக்கில் சாங் இதில் எல்லாமே சாங் நல்லா இருக்கு. எல்லாமே இந்த கொஞ்சம் கொஞ்சம் ரியாக்ஷனு, இந்த எமோஷனு எல்லாமே ஒரு பெண்களுக்கான ஒரு படம் ப்ரோ. அதுதான் பெண்களுக்கு இந்த காலத்தில் கரெக்டான பெண்களுக்கான ஒரு படம். அவர் டைரக்டர் அற்புதமாக எடுத்துக்கிறாரு, அப்புறம் அகில் அண்ணா நல்லா பண்ணிக்கிறாரு, அப்புறம் ஹீரோனி மேடமு, அப்புறம் ஆர்கே சுரேஷ் அண்ணா சொல்லே தவிர அவர் நடிப்பு எப்போதுமே சூப்பராக இருக்கும். அவர் சொல்கிற நடிப்பு சொல்லே தவிர எல்லாம் இந்த காலத்துக்கு கரெக்டாக இருக்கும் இந்த படம்.